அனைவருக்கும் வணக்கம். நான் பாகுடி சப்ஜெக்ட் நேம் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல். அதில் நம்ம 7வது கேசஸ் பார்க்க போகிறோம். ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் 4-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். எய்ம், டு ப்ரிப்பேர் ஏ ஹீட் பேலன்ஸ் ஷீட் அண்டு டு ட்ரா ஏ ஹீட் பேலன்ஸ் சார்ட் ஃபார் பெட்ரோல் இன்ஜின் பை பெர்ஃபார்மிங் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் தி 4-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். அப்பரேட்டர் செக்யூர்ட், பெட்ரோல் இன்ஜின், லோடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டேக்கோமீட்டர், ஸ்டோப் வாட்ச், தெர்மோமீட்டர், ஓரிஃபிஸ் மீட்டர், வாட்டர் ஃப்ளோ மீட்டர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வி ஹவ் டு நோ லாஸ்ட் கிளாஸ். மோஸ்டர்ஸ் அண்ட் 4-ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல அதே தான். நேம் ஆஃப் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின், டைப் ஆஃப் இன்ஜின் 4-ஸ்ட்ரோக், ஸ்பீட் ஆஃப் இன்ஜின் 1200 RPM, டைப் ஆஃப் லோடிங் மெக்கானிக்கல் லோட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீடிங் வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. 1300 RPMக்கு அவருடைய லோடின் கேஜி 3 kg, டைம் ஆர் 5 cc ஃபார் ஃபியூல் கன்சப்ஷன் இன் செகண்ட், 20 seconds, வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் 30°C, அவுட்லெட் டெம்பரேச்சர் 40°C, வாட்டர் ஃபார் 30 seconds, வாட்டர் கூலிங் 9 kg, இன்ஷியல் டெம்பரேச்சர் இன் எக்ஸாஸ்ட் கேஸ் 30°C, எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் 120°C, இன்ஷியல் லெஃப்ட் இம்ப்ரஸ் ஓனோமீட்டர் ரீடிங் 10, H2 ரீடிங் ஃபார் ரைட் லிம்ப் ரீடிங் 41. மாடல் கால்குலேஷனில் மேக்ஸிமம் லோட் கால்குலேஷன் 2π × 1300 × 2 பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீ உங்களுக்கு தெரியும் 2π × W × RE/60. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் லோட் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் லோட் கால்குலேஷன் போட்டுட்டு, அதாவது மேக்ஸிமம் லோட் கால்குலேஷன் போட்டுட்டு டு ஃபைன் TFC டைம் ஃபியூல் கன்சப்ஷன் இன் கிலோகிராம் பெர் செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. TFC டோட்டல் ஃபியூல் கன்சப்ஷன் சிக்வல் டு வால்யூம் ஃபோர் ரேட் ஆஃப் ஃபியூல் இன்டு டென்சிட்டி. அது மூலமாக டிஎஃப்சி வெளியும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து QS ஹீட் சப்ளை டிஎஃப்சி இன்ட்டு சிவி 43,953 கிலோஜூல் பெர் கிலோகிராம் ஃபார் பெட்ரோல். பெர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் கெயின் பை இன்ஜின் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் சப்ளை QS கண்டுபிடிச்சிடும், 18.68 கிலோஜூல் பெர் செகண்ட். அடுத்து நம்ம ஹீட் பேலன்ஸ் ட்ரா பண்ணுறக்கூடிய ஹீட் யூட்டிலைஸ்டு பை கூலிங் வாட்டர், ஹீட் யூட்டிலைஸ்டு பை எக்ஸாஸ்ட் கேஸ், ஹீட் யூட்டிலைஸ்டு பை எக்ஸாஸ்ட் கேஸ், ஹீட் யூட்டிலைஸ்டு பை பிரேக் பவர், ஹீன் கொண்ட லாஸ், இதெல்லாம் ஃபைன் அவுட் பண்ணி நம்ம ஹீட் பேலன்ஸ் ஷீட்டு ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் யூட்டிலைஸ் பை த ஃபுல் கேஸ் கொடுத்துருக்காங்க, QG எப்படி கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட் யூட்டிலைஸ்டு பை கூலிங் வாட்டர் அதுக்குரியதும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஹீட் யூட்டிலைஸ் பை தி பிரேக் பவர். ஸோ நமக்கு தெரியும் பிரேக் பவர் ஹீட் யூட்டிலைஸ்னு பார்த்தீங்கன்னா 0.96 கிலோஜூல் பெர் செகண்ட். அதே மாதிரி ஃப்ளூ கேஸ் பார்க்கும்போது 9.284 கிலோஜூல் பெர் செகண்ட். அதே மாதிரி யூட்டிலைஸ் வாட்டர் QW பார்த்திங்கன்னா கால்குலேஷனில் 6.2805 கிலோஜூல் பெர் செகண்ட். அதே மாதிரி அன்அக்கௌண்ட் ஹீட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா 2.156 க்ளோஜூல் பெர் செகண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுவில் தான் இருக்குது, அது கால்குலேஷன் எழுதியிருக்காங்க. ஃபைனலாக பார்க்கும்போது
ஹீட் சப்ளைடு வந்து பார்த்திங்கன்னா 18.68 கிலோஜூல் பர் செகண்ட் அல்லது கிலோவாட். அதே மாதிரி நம்ம இங்கிட்டு ஹீட் யூட்டிலைசர் பை பிரேக் பவர் 0.96, ஹீட் யூட்டிலைசர் பை ஃப்ளூ கேஸ் கியூஜி 9.28, ஹீட் லாஸ் பை கூலிங் வாட்டர் 6.26, ஹீட் அட்டானகோன் 2.16. இதெல்லாம் நமக்கு கொடுத்தா நமக்கு எவ்வளோ வருது, 18.68 கிலோஜூல். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சப்ளைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 100. அதே மாதிரி ஹீட் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 100% வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹீட் பேலன்ஸ் ஷீட் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். பிரேக் ட்ரம்மோடைய சர்க்கம்ல சுற்றளவு பிடிச்சிக்கிறோம், அதனுடைய கேப்டன் ஆர் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கயிறோட சுற்றளவு 90 மில்லிமீட்டர், அதனுடைய ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே ஆசிலேட்டரை ரைஸ் பண்ணி 1300 RPM கொண்டு வந்துடனே லோடு, நம்ம வந்து ஒரு 3 kg லோடு அப்ளை பண்ணுறோம். அந்த 3 kg லோடுக்கு ஃபியூவல் கன்சம்ஷன் எவ்வளோ, ஃபியூவல் வந்து 5 cubic centimeter குறையிறதுக்கு என்ன செகண்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு லெவலில் இருந்து முழு டிஜிட்டில் இருந்து நம்ம ஆன் பண்ண ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணோம்னா 5 cm இறங்குறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்ஜின் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி நம்ம வாட்டர் வந்து இன்ஜினுக்குள்ளே ஃப்ளோ பண்ணுறோம். அது எப்படி ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா, இது பேர் மோட்டோமீட்டர். இந்த மோட்டோமீட்டரில் வழியாக தான் நம்ம தண்ணி ஃப்ளோ பண்ணுறோம். இப்போ இன்ஜினுக்குள்ளே நம்ம எவ்வளோ செலுத்தப்படுறோம் தண்ணி அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் தண்ணி உள்ளே போகுது, உள்ளே போய் வெளியே வருது. அதுக்கப்புறமா இது எப்படி அப்படின்னா, நமக்கு 3 temperature தேவைப்படுது. T1 temperature, T2 temperature, T3 temperature. அது வந்து இந்த டிஜிட்டலில் நம்ம பார்க்கலாம். இப்போ T1 temperature இருக்குது. T1 temperature அப்படின்னா அஸ் ஃபார் ரூம் டெம்பரேச்சர், அதாவது இன்ஜினுக்குள்ளே தண்ணி என்ன ஹீட்டில் போயிட்டுருக்குது அப்படின்றது அஸ் ஃபார் ரூம் டெம்பரேச்சர். அடுத்து இன்ஜினுக்குள்ளே போய் அந்த சம் ஹீட்டை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது சம் ஹீட்டோடு வரும். அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நாம் T2 மாற்றினீங்கன்னா ஒரு 4 degree 5 degree கூட காமிக்கும். அதுக்கப்புறமா எக்ஸாஜிஸ் கேஸோட டெம்பரேச்சர் அது வந்து என்னென்னா T3, இந்த நாம் அடுத்து T3 கொண்டு வரோம். அது என்னென்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அது 45 degree 48 degree காமிக்கும் எக்ஸாஜி கேஸ். திருப்பி என்ன பண்ண போகிறோம், இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அடுத்து என்னென்னா இதுவே வந்து நம்ம என்ன மோனோமீட்டர் ரீடிங்கை நம்ம கச்சோன் T4ங்கிறது அடுத்து உள்ள மூமெண்ட். அது என்னன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அது 45 degree 48 degree காமிக்கும் எக்ஸாஜிக்கல். திருப்பி என்ன பண்ண போறோம், இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அடுத்து என்னன்னா இதுவே வந்து நம்ம என்ன மோனோமீட்டர் ரீடிங்கை நம்ம கச்சோன் கச்சுட்டும் கேட்டுக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணி நம்ம எழுதிக்கிட்டு இதனுடைய ஹீட் பேலன்ஸ் ஷீட் நம்ம கால்குலேஷன் போட போறோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்னகோன் ஹீட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அவுட் பண்ணியிருக்காங்க. இடது பக்கம் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எழுதும்போது பார்த்திங்கன்னா ஹீட் சப்ளைட் QS வந்து பார்த்திங்கன்னா 18.68 கிலோஜூல் பர் செகண்ட் கிலோவாட். டோட்டல் வந்து 18.68 100%. நம்ம எடுத்து இங்கே யூட்டிலைசேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உள்ளது பிரேக் பவர் QPP பார்க்கும்போது 0.963, ஹீட் லாஸ் பை ஃப்ளூ கேஸ் வந்து 9.28, ஹீட் லாஸ் பிக் கூலிங் வாட்டர் 6.26 க்ளோஜூல் பர் செகண்ட், ஹீட் அன் அவுட் லாக் அவுட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.16 க்ளோஜூல் பர் செகண்ட். டோட்டலாக வரும்போது நமக்கு 18.663 18.6, இதில் 8 மட்டும் தெரியுது, ஒன்று வந்து ரொம்ப ஸ்லோ மங்களாக இருக்குது. ஸோ 18.663 க்ளோஜூல் பர் செகண்ட். இன் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது இங்கிட்ட வந்து நமக்கு 100% ஹீட் சப்ளைடு, யூசேஜ் பார்க்கும்போது 99.99%. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு 100% தான். இதில் வந்து நோ அந்தளவுக்குலாம் வேரியேஷன் வரல. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ணி அவருடைய ரிசல்ட் எடுத்தாச்சு. அந்த ரிசல்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.